பிக் பாஸ் சீசன் 7 இந்த வாரத்தோட ஃப்ரைடே ஓட்டிங் ரிசல்ட் தான் அதில் பார்க்க போறீங்க. ஸோ டாப் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா விஜய் அர்ச்சனா தான் இருக்காங்க. எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 546,992 ஓட்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 41.95% வாங்கியிருக்காங்க. கடந்த 6 சீசனை கம்பேர் பண்ணும்போது இதுவரைக்கும் யாருமே 5,00,000 ஓட்டு வாங்கினதே இல்லை. முதல் முறையா ஆன்லைன் ஓட்டிங்ஸ்ல அர்ச்சனா 6,00,000 ஓட்ட டச் பண்ண போறாங்க. இது மக்கள் அர்ச்சனா கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். அண்ட் விசித்ரா 242,883 ஓட்ஸ் வாங்கி செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 18.63% வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற அர்ச்சனாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம விசித்ரா கிட்டத்தட்ட 3,00,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. அண்ட் தினேஷ் 199,559 ஓட்ஸ் வாங்கி தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் வைஸ் 15.31% வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற விசித்ராவை கம்பேர் பண்ணும்போது நம்ம தினேஷ் கிட்டத்தட்ட 43,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கார். அண்ட் ஆர்ஜே பிராவோ 171,029 ஓட்ஸ் வாங்கி ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 13.12% வாங்கியிருக்கார். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற தினேஷை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆர்ஜே பிராவோ கிட்டத்தட்ட 28,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கார். அண்ட் ஐஷு 74,931 ஓட்ஸ் வாங்கி ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 5.75% வாங்கியிருக்காங்க. அண்ட் பூர்ணிமா 68,459 ஓட்ஸ் வாங்கி கடைசி இடத்தில் இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 5.24% வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் அர்ச்சனா ஓட்டிங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய நம்பர் வாங்கியிருக்காங்க. அண்ட் விசித்ரா, தினேஷ், ஆர்ஜே பிராவோ இவங்க நாலு பேருமே சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அண்ட் இன்னைக்கும் ஐஷு பூர்ணிமா டேஞ்சரஸ் ஜோன்ல தான் இருக்காங்க. லீஸ்ட் ஓட் வாங்கி கடைசி இடத்தில் இருக்கிற பூர்ணிமாவை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஐஸ் ஒரு 6,000 ஓட் டிஃபரண்ட்ல முன்னாடி இருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம பூர்ணிமா தான். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஐஸ் கூட எவிக்ட் ஆகி வெளியே போகலாம். அப்படி இல்ல, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ என்ன ஏது அப்படிங்கறத பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.